இஸ்ரேலிய இராணுவத்தினரால் 800 பாலஸ்தீனர்கள் காயுது. இஸ்ரேல் நகரங்கள் மீது விழுந்து வடிக்கும் ஏவுகணை. ஹமாஸை அழிக்க நாங்கள் எதுவும் செய்வோம், இஸ்ரேல் இராணுவம். இவை பிரதான தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் காசாவுக்கு இடையில் இடம்பெற்று வரும் யுத்தம் காரணமாக பாலஸ்தீனம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருந்து 800 மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை தாம் கைது செய்து சென்றுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்துள்ளது. 16 நாள் யுத்த காலத்தில் இடம்பெற்ற மிக பெரும் கைதாக இது பார்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட யாவரும் ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்ற குறியீட்டு பெயருடனே இஸ்ரேல் இராணுவம் அத்தனை பேரையும் வண்டி வண்டியாக இழுத்துச் சென்றுள்ளது. இவ்வாறு பெருந்தொகையில் மக்கள் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்டு சென்றுள்ள 280 சிறை கைதிகளை விடுவிக்கும் வரை இவர்கள் யாவரையும் தாங்கள் விடுவிக்கப் போவதில்லை என இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. தமது தரப்பில் கைது செய்யப்பட்ட மக்கள் மட்டும் மக்கள் எனவும் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் யார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள செயலானது உலகளாவிய ரீதியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலின் தெற்கு பல நகரங்களில் ஏவுகணை அபாய ஒளி எழுப்பப்பட்டுள்ளதால் அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களில் பதுங்கிக் கொண்டனர். சற்று முன்னர் இஸ்ரேல் தெற்கு பகுதியில் உள்ள பல கிராமப்புறங்களில் இந்த ஏவுகணை ராக்கெட் அபாய ஒளி எழுத்ததன் காரணமாக மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்தும் காசா மீது இடைவிடாத ராக்கெட் ஏவுகணை விமான வான்வழி தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதால் அதற்கு பதிலடியாக பாலஸ்தீனத்தை தளமாக கொண்டு இயங்கும் ஹமாஸ் அமைப்பினரும் கடும் ஏவுகணை ராக்கெட் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த ராக்கெட் தாக்குதலினால் இதுவரை ஏற்பட்ட சேத விபரங்கள் உடனடியாக தெரிய வரவில்லை என இஸ்ரேல் தரப்பு தெரிவிக்கின்றது. எனினும் இந்த ராக்கெட் தாக்குதலால் கடுமையான சேதங்கள் இஸ்ரேலிய தரப்புக்கு ஏற்பட்டு இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு இடையில் லெபனான் எல்லையிலும் காலை அதிகாலை உலையில் கடும் யுத்தம் இடம்பெற்றிருந்தது. அவர்களும் பதிலுக்கு ஏவுகணை ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருந்தனர். இந்த ராக்கெட் தாக்குதல் தமக்கு ஏற்பட்ட இழப்பினையும் இஸ்ரேலிய படைகள் அறிவித்திருந்தனர். தற்பொழுது மீளவும் தெற்கு இஸ்ரேல் பகுதிகளை நோக்கி ஹமாஸ் அமைப்பினர் ராக்கெட் தாக்குதல் நடத்தியிருப்பது இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பற்ற வலயமாக கருதப்படும் இஸ்ரேலின் தெற்கு பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். அவ்வாறு வெளியேற்றப்பட்ட பகுதிகள் மீது இந்த ராக்கெட்டுகள் விழுந்து வெடித்தனவா அல்லது இஸ்ரேலிய மக்கள் குழுமி வாழும் பகுதிகளில் இந்த ராக்கெட்டுகள் வெடித்தனவா என்கின்ற விடயம் தொடர்பாக எதுவித தகவலும் வெளியாகவில்லை. மிகவும் கொடியவர்களாக விளங்கும் ஹமாஸ் அமைப்பினரை அழிப்பதற்கு நாங்கள் எந்த நடவடிக்கையை மேற்கொள்வோம் என இஸ்ரேலிய இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது ஊடகங்களை சந்தித்து பேசும் பொழுதே அவர் இவ்வாறான கருத்தினை வெளியிட்டு இருக்கின்றார். மிகவும் கொடியவர்களாக விளங்கும் ஹமாஸ் அமைப்பினர் மூட்டாக அழிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களை விட்டு வைத்தால் மிகவும் ஆபத்தான ஒருவராக மாறிவிடுவார்கள். அதனால் இந்த போர் அவர்களை அழிக்கும் வரை ஓயாது என இராணுவ தளபதிகள் பலர் முழங்கி வருகின்றனர். அவ்வாறு இவரது கூற்று மாமையை பெற்றிருக்கின்றது. கடந்த அக்டோபர் 7 தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் மக்களையும் சிறைபிடித்துச் சென்றிருந்தனர். மிகவும் வெற்றிகரமான தாக்குதல்களால் அரபு தேசத்தால் கொண்டாடப்படும் ஹமாஸ் அமைப்பினரை மூற்றாக அழித்து விடுவோம் என்கிறது இஸ்ரேலிய இராணுவம். இதுவரை 6 மேற்பட்ட முக்கிய தளபதிகளை வீழ்த்திய பொழுதும் ஹமாஸினுடைய ராக்கெட் தாக்குதல் இன்னும் ஓய்ந்ததாக தெரியவில்லை. காசா பகுதி மற்றும் மேற்கு கரையில் பதுங்கி இருப்பதாக கூறியவாறு அப்பாவியின் வாழ்விடங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் இஸ்ரேல் தரப்பின் மிக முக்கியமான பகுதிகளை இலக்கு வைத்து இந்த நிமிடம் வரை ஹமாஸின் ராக்கெட்டுகள் விழுந்து வடித்த வண்ணம் இருக்கின்றன. ஹமாஸின் தாக்குதல்கள் தீவிரமடைகின்ற பொழுது நச்சு குண்டுகளை பயன்படுத்தி ஹமாஸ் அமைப்பின் மீது தாக்குதலை நடத்த இஸ்ரேல் படைகள் தயாராகி வருகிறது என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் இந்த கொடிய ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற பொழுது ஏற்கனவே ஹமாஸ் படையினரிடமும் இவ்விதமான நச்சு குண்டுகளும் உள்ளதான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அவருடைய தயாரிப்பில் இந்த ஆயுதங்கள் பத்திரமாக இருப்பதாகவும் போர் அன்று மிக தீவிரம் பெறுகின்ற பொழுது
எனது நமது மக்கள் மீது தீவிரமான யுத்தத்தினை இஸ்ரேலிய இராணுவம் நடத்துகின்ற பொழுது அவர்களது தலை மீது வீசுவதற்கு அவர்கள் தயாரித்து தயாராக வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. மிக கொடிய போஸ்போஸ் ரகத்தைச் சேர்ந்த ஏவுகணைகளை நச்சு குண்டுகளையும் அவர்கள் தன்னகத்தை வைத்திருப்பதான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இது இஸ்ரேல் தரப்பினால் திட்டமிடப்பட்டு பரப்புகின்ற தகவலா அல்லது உண்மையில் அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்களா என்பது தொடர்பாக ஆதாரபூர்வமான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் இஸ்ரேலை மேற்கோள் காட்டி வெளியாகியிருக்கும் இந்த தகவலானது இஸ்ரேல் மேற்கொள்ளப்படும் பரப்புரை தந்திரங்களில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. இணைந்திருங்கள், விரைவில் சந்திப்போம்.